ஹாய், ஹலோ, வெல்கம் பேக். நான் உங்கள் ட்ரைனிங் பார்த்து வந்து தமிழா கிங்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த இடம் நம்ம நமக்கு பண்ணால் நம்ம பென்ட்ரைவை ஃபார்ம்ட் அடிச்சிட்டா இல்லை நம்ம பென்ட்ரைவை உள்ளே இருக்க ஃபைல்ஸை நம்ம தொலைச்சிட்டா, நம்ம ஃபோட்டோஸ் வீடியோஸ் எந்த ஃபைலாக இருந்தாலும் சரி, அது ஹார்ட் டிஸ்கில் இருந்தாலும் சரி, நம்ம பென்ட்ரைவில் இருந்தாலும் சரி, அது எப்படி நம்ம வந்து ஒரு ஃபைல்ஸை எப்படி ரெக்கவர் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ பார்ப்போம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ என்கிட்ட இந்த பென்ட்ரைவ் இருக்குது, என்கிட்ட 8 GB பென்ட்ரைவ், 8 GB பென்ட்ரைவ் ஒன்று இருக்குது. ஸோ இந்த பென்ட்ரைவ் பார்த்தீங்கன்னா உள்ளே ஒன்றுமே இல்லை, நான் எதுவுமே வச்சிடல. ஸோ இப்போ என்ன பண்ணுறேன்னா, ஒரு ஸோ இந்த ஃபைலை காப்பி பண்ணி இதுக்குள்ளே போடுறேன். ஸோ போட்டுட்டு ரிஃப்ரெஷ் அடிச்சுட்டு, ஸோ இதுதான் இப்போ நம்ம ஃபோட்டோ. ஸோ இந்த ஃபோட்டோ டெலிட் ஆகிட்டுனா எப்படி ரெக்கவர் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ பார்ப்போம். ஸோ இப்போ இது டெஸ்ட்டும் பண்ணிக்கிறேன், ஏன்னா வேறு ஒரு வித்தியாசமான சாஃப்ட்வேர். ஸோ இந்த சாஃப்ட்வேர் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குது. இது வரையும் ரெக்கவர் ஃபைல்ஸ்னே நான் ரெக்கவர் பண்ணி அதிகமாக ரெக்கவர் பண்ணிச்சுன்னா இந்த சாஃப்ட்வேர் தான் சொல்லுவேன். ஏன்னா எல்லா ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா ரெக்கவர் பண்ணிவிடும். இதுவும் ஃப்ரீயாக கிடைக்கிது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து ரொம்பவே சூப்பராக ரெக்கவர் பண்ணுது. அது எப்படி சொல்கிறதுனா, ஃபார்மெட் அடித்தாலும் சரி, டெலீட் பண்ணாலும் சரி, ரொம்பவே சூப்பராக ரெக்கவர் பண்ணுறது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ நான் வந்து இந்த ஃபைலை வந்து இருக்குது இப்போ. ஸோ இதை வந்து நான் இப்போ டெலீட் பண்ணுறேன், ஷிஃப்ட் டெலீட் தான் அடிக்கிறேன். ஸோ டே பார்த்துக்கோங்க, டெலீட் பண்ணிடுறேன். ஸோ இவங்க ஒரு தடி ஃபோட்டோ ஓப்பன் பண்ணிடுறேன். ஸோ இந்த ஃபோட்டோ தான் இது. ஸோ இந்த ஃபோட்டோ நான் டெலீட் பண்ணுறேன். ஸோ இப்போ ஃபோட்டோ டெலீட் பண்ணிட்டேன். பார்த்தீங்கன்னா உள்ளே ஒன்றுமே இல்லை, எம்டியாக தான் இருக்குது. ஸோ நான் காமிக்கிறேன் ப்ராப்பர்ட்டிஸில் என்ன இருக்கும் அப்போ. ஸோ யூஸ் ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா 12 KB தான் இருக்குது, உள்ளே ஒன்றுமே இல்லை. அந்த ஃபோட்டோ வந்து 4 MB வந்துச்சு. ஸோ இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன்னா, நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த சாஃப்ட்வேர் வந்து டிஸ்கிரிப்ஷன்லேருந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து டெஸ்ட் டிஸ்க், இந்த சாஃப்ட்வேர் தான் அது. டெஸ்ட் டிஸ்க்னு அடிச்சிங்கன்னா வரும், அப்படி இல்லைனா நான் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் டவுன்லோட் லிங்க் கொடுத்துருக்கேன், ஃப்ரீயாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் ஃப்ரீயாகவே டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கியூ ஃபோட்டோ ரெக்கவரி, இந்த நீங்கள் அந்த ஜிப் ஃபைலாக கொடுப்பாங்க, இந்த ஜிப் ஃபைல் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா இந்தமாரி வரும். ஸோ இந்த ஓப்பன் பண்ணனே இங்கே இருந்துட்டு இந்த இந்தமாரி இருக்கும், கியூ ஃபோட்டோ ரெக்கவரின்னு உள்ளே ரெண்டு இருக்கும், ஃபோட்டோ ரெக்கவரி அப்புறம் கியூ ஃபோட்டோ ரெக்கவரி. இது வந்து கமெண்ட் லைன் ஓரியன்ட், இது வந்து விஷுவல் லைன் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து நம்ம கமெண்ட் பயன்படுத்தி, கமெண்டிங் அந்த இது பயன்படுத்தி, நம்ம லினக்ஸில் என்னென்ன கமெண்ட் பண்ணுவோமோ அந்தமாரி இருக்கும். பட் இதில் வந்து நம்ம விஷுவலாக தான் இருக்கும். ஸோ ஈஸியாக நீங்கள் ரெக்கவர் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வந்து டிஸ்க்குன்னு இருக்கும், இதில் வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இது ஹார்ட் டிஸ்க். இது என்னோடய ஹார்ட் டிஸ்க் பார்த்தீங்கன்னா 160 GB தான், நான் சும்மா இப்போதைக்கு டெம்பரரியாக தான் யூஸ் பண்ணிட்டுருக்கேன். இங்கே டிஸ்க்குன்னு இருக்கும், இந்த டிஸ்க்கு கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே வரும். இதோ இப்போ உங்கள் பென்ட்ரைவ் இருந்தால் இங்கே வரும். ஸோ நீங்கள் உங்கள் ஹார்ட் டிஸ்க்கை ரெக்கவர் பண்ணுறதா இருந்தால் இதை கிளிக் பண்ணலாம். நான் இங்கே பென்ட்ரைவை ரெக்கவர் பண்ணுறதா சீ இதை கிளிக் பண்ணுறேன். ஸோ கிளிக் பண்ணோடனே இப்படி வரும். ஸோ இதை கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் இது மட்டும் கிளிக், இது FAT32, அதாவது FAT32னா இப்போ நம்ம வந்து என்ன ஃபார்மேட்டில் இருக்கும்னா, பார்ட்டிசேஷன் பார்த்தீங்கன்னா FAT32ல இருக்குது. அதாவது நிறையா இது இருக்குது, இப்போ காமிக்கிறா இருங்க. பார்த்தீங்கன்னா ஃபைல் சிஸ்டம் வந்து FAT32. நான் இதுக்கு முன்னாடி வாங்கின புதுசுலேருந்து ரெக்கவர் பண்ணணும்னா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எனக்கு வாங்கின புதுசுலேருந்து என்னென்ன ஃபைல்ஸ் இருந்து ரெக்கவர் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது என்டிபாஸாக இருந்திருக்கலாம், ஃபேட்டாக இருந்திருக்கலாம், நிறைய சிஸ்டம் ஃபைல் சிஸ்டம் ஃபார்மெட் அடிக்கும்போது மாறி மாறி நம்ம கொடுத்துருந்துருக்கலாம். ஸோ அப்படி இருந்தால் இதை கொடுங்க. நீங்கள் வாங்கின புதுசில் என்னென்ன இருந்ததோ அப்படியே எனக்கு வேணும், வாங்கின புதுசில் நான் என்ன ஃபைல் சேர்த்தணும் ஃபுல்லாகவே ரெக்கவர் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது கொடுங்க. ஹோல் டிஸ்க்னு இருக்கும், இதை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வாங்கின புதுசுலேருந்தே ரெக்கவர் பண்ணிடும். நான் இப்போ அது கொடுக்கல, நான் இப்போ டெலீட் பண்ணது மட்டும்தான் கொடுக்க போகிறேன். ஸோ அதனால் இதை கொடுக்குறேன். இப்போ இருக்கிற பார்ட்டிசிபேஷன் மட்டும்தான் ரெக்கவர் பண்ணணும். ஸோ இதை கொடுக்குறேன். இதை கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா கீழே வந்து ப்ளீஸ் செலக்ட் டெஸ்டினேஷன் டு சேவ் ரெக்கவர்டு ஃபைல்ஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ இதில் ப்ரௌஸ் கொடுங்க. ஸோ இதில் நீங்கள் எங்கே வேணுமோ செலக்ட் பண்ணிங்க, நான் சும்மா இதில் கொடுக்குறேன். ஸோ ஃப்ரீ ஸ்கேன் ஃபார் அன்லொக்கேட்டட் ஸ்பேஸ் ஒன்லி அப்படின்னு போட்டிருக்கோம், இது கொடுத்துக்கிறேன். இது கொடுத்தீங்கன்னா அந்த முன்னாடி சொல்லி மாதிரி இது இங்கே இருக்கும். ஸோ இது என்ன இது, இல்லை இது என்ன இது. ஸோ இது என்ன, நீங்கள் ஹோல் கொடுத்தீங்கன்னா எல்லாமே ரெக்கவர் ஆகிடும். நான் இப்போதைக்கு இது மட்டும்தான் கொடுக்க போகிறேன். இது கொடுத்துட்டு இதில் வந்து ஃபைல் சிஸ்டம் டைப் கேட்கும், நான் இப்போதைக்கு FAT32 தான் இருந்துச்சு, அதனால் இதே கொடுக்குறேன். நீங்கள் இது வேறு ஃபார்மெட்டில் இருந்துச்சுன்னா இந்த இது ஃபைல் சிஸ்டம் டைப் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு இப்போ சர்ச் கொடுங்க. நீங்கள் சர்ச் கொடுக்குறதுக்கு முன்னாடி இந்த ஃபைல் ஃபார்மெட்ஸ்ன்னு இருக்கும், இதில் வந்து எக்கச்சக்கமாக கிடக்கும். நீங்கள் இதில் எதுவும் வேணுமோ வச்சுக்கோங்க. நான் இப்போதைக்கு ஃபோட்டோ மட்டும் தான் கொடுக்க போகிறேன். ஸோ இது என்ன பண்ண போகிறேன்னா பெருசாக கீறேன்.
ஸோ எல்லாமே ரெக்கவர் ஆகும். பட் நீங்கள் உங்களுக்கு ஃபோட்டோ மட்டும் வேணுன்னா ஜேபிஜி அதுமாரி இருக்கும். ஸோ அது மட்டும் நீங்கள் கொடுத்துக்கலாம். மூவி என்ன MP3 MP4 MP3னா மியூசிக் இருக்கும். ஸோ அதுமாரி நீங்கள் மாற்றி மாற்றி வச்சுக்கலாம். இப்போ நான் பார்த்தீங்கன்னா ஜேபிஜி இருக்குது, இது மட்டும் செலக்ட் பண்ணிக்கலாம். பட் இருந்தாலும் நான் எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிக்கிறேன், எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிட்டு சர்ச் கொடுக்குறேன். ஸோ ரெக்கவர் ஆகுதான் பார்ப்போம். இங்கே பார்த்தீங்கன்னா ரெக்கவர் ஆகிட்டுருக்கு, ஜேபிஜி ஒன்று கிடச்சிருக்கு. ஸோ நீங்கள் ரெக்கவர் ஆகிட்டு இருக்கும்போதே போய் பார்க்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் ரெக்கவர் ஆகிட்டு இருக்கும்போது போய் பார்க்கலாம். ஸோ எங்கே நீங்கள் ஃபோல்டர் செலக்ட் பண்ணிக்கலோ அங்கே போய் பாருங்கள். ஸோ இங்கே ரீகப் டைரக்டரி ஒன்று இருக்கும், அதுமாரி இப்போ இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம டெலிட் பண்ண ஃபைல் பார்த்தீங்கன்னா ரெக்கவர் ஆகிடுச்சு. ஸோ இந்த டெலிட் பண்ண ஃபைல் தான் நான் ரெக்கவர் பண்ணப்போ. ஸோ இருந்தாலும் அப்பயும் ரெக்கவர் ஆகிட்டு இருக்கிற ஃபைல்ஸ் எல்லாமே வந்துட்டுருக்கு. ஸோ இதோட நான் நிப்பாட்டணும்னா நீங்கள் போயிட்டு குயிட்டு கொடுத்துருங்க. ஸோ நான் அதுக்கு தான் சொன்னேன், நம்ம ஜேபிஜி மட்டும் செலக்ட் பண்ணியிருந்தா, நம்ம ஜேபிஜி மட்டும் செலக்ட் பண்ணியிருந்தா இது மட்டும் வந்துருக்கும். ஜேபிஜி இல்லாமல் எல்லாமே செலக்ட் பண்ணியிருந்த வசி இப்படி எல்லாமே வந்துட்டுருக்கு, எல்லாமே வந்துட்டுருக்கு. நான் இப்போ வந்து கொடுத்த எல்லாமே வந்துட்டுருக்கு. ஸோ இப்போ நான் வந்து இப்போ அடுத்தது இப்போ டெலிட் பண்ணி காமிச்சிட்டேன். ஸோ அடுத்தது ஃபார்மட் பண்ணி காமிப்போம். ஃபார்மட் பண்ணால் எப்படி ரெக்கவர் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு, இது மொபைல்லாம் இல்லை இப்போதைக்கு, மொபைலுக்கு எதுவுமே அவ்வளோவா ஒர்க் ஆகுறதில்லை. நான் இதையும் டெலிட் பண்ணிட்டேன். மொபைலுக்கும் பார்த்தீங்கன்னா அவ்வளோவா ரெக்கவர் ஆகிறது இல்லை, மொபைலில் அவ்வளோவா எஃபிஷியண்ட்டாக இல்லை. எனக்கு இந்த இது இந்த சாஃப்ட்வேர் தான் ரொம்ப பிடிச்சிருக்கு, ஈஸியாக ரொம்ப டெலிட் பண்ண ஃபைல்ஸே ஈஸியாக ரெக்கவர் பண்ணுறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ இப்போ நான் திருப்பி இந்த இதை இப்போ வீடியோ போட போகிறேன், வீடியோ தூக்கி போட்டு பார்ப்போம். ஓகே, இப்போ ஓகே இந்த ஆடியோ வீடியோ காப்பி பண்ணிக்கிறேன். வீடியோ காப்பி பண்ணிட்டு இதுக்குள்ளே போடுறேன், பார்த்துக்கோங்க. போட்டேன். ஸோ காப்பி ஆகிட்டுருக்கு, இது காப்பி ஆகட்டும். அடுத்து மியூசிக் போடுறேன். மியூசிக்கு போட்டோன்னே மியூசிக்கு பேஸ்ட் பண்ணிட்டேன். அடுத்து ஒரு ஃபோட்டோவை போடுறேன். ஃபோட்டோ வந்து ஓகே இது இருக்கட்டும். நீங்கள் பேஸ்ட் பண்ண மூணுத்தி பேஸ்ட் பண்ணிட்ட பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ எல்லாத்தையும் ஒன்று ஒன்று ஓப்பன் பண்ணி அமைக்கிறேன். ஸோ இது வருது. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஸோ இது இருக்குது. ஸோ அடுத்தது இந்த மியூசிக் இருக்குது. ஸோ இந்த மியூசிக் இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ இருக்குது, மூணுமே எடுத்து வச்சுட்டேன் உங்களுக்காக. ஸோ இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன்னா இந்த இதை பென்ட்ரைவை ஃபார்மட் அடிக்கிறேன், ஃபார்மட் அடிக்கிறேன். ஸோ கொடுத்துட்டு ஸ்டார்ட் கொடுக்குறேன், குயிக் ஓகே கொடுக்குறேன். இப்போ ஃபார்மட் ஆகிட்டுருக்கு. ஸோ ஃபார்மட் ஆகிட்டு இப்போ க்ளோஸ் கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை, உள்ளார எம்டியாக தான் இருக்குது, பார்த்துக்கோங்க. இந்த ஃபோல்டர் இஸ் எம்டி. ஓகே, இப்போ வந்து நம்ம ரெக்கவர் பண்ணி காமிக்கிறேன். இந்த சாஃப்ட்வேர் பற்றி எவ்வளோ சூப்பரான சாஃப்ட்வேர்னு காமிச்சிடுறேன். ஸோ இப்போ வந்து நான் பென்ட்ரைவ் கொடுக்குறேன், பென்ட்ரைவில் ஃபேட் தட்டிட்டு கொடுக்குறேன். அதுக்கப்புறம் செலக்ட் பண்ணுறேன் எங்கே வேணுமோ செலக்ட் கொடுத்துட்டேன். ஃபைல் ஃபார்மஸ் போகிறேன், இதில் எனக்கு இதெல்லாம் வேணாம். பரவாயில்ல, அப்படியே இருக்கட்டும், இல்லைனா இப்படி கூட பண்ணிக்கலாம். ரீசெட் கொடுத்தீங்கன்னா எல்லாமே ரீசெட் ஆகிடும். நம்மளுக்கு ஜேபிஜியும் MP3 MP4 இருந்துச்சு. ஸோ இப்போ நான் ஜேபிஜிக்கு போகிறேன். ஸோ இந்த ஜேபிஜி கிளிக் பண்ணிக்கிறேன். நீங்கள் வேணுன்னா அந்த ஃபைல் ஃபார்மெட்டை முன்னாடியே பார்த்துக்கணும். பார்த்தீங்கன்னா ஜேபிஜியில் இருக்குது. ஸோ இப்போ இப்போ ஜேபிஜி கிளிக் பண்ணிட்டேன். அடுத்தது அந்த வீடியோ எல்லாம் ஃபைலில் பார்த்துருவோம். வீடியோ வந்து .MP4 இருக்குது, .MP4 கொடுத்துட்றேன். அடுத்தது இது பார்த்தீங்கன்னா .MP3 இருக்குது. ஸோ ஓகே, இப்போ வந்து MP3 அப்புறம் MP4ங்க. ஓகே, இது ஓகே. MP4 இந்த மூவி கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மூவ் MP4 3GB 3GB 2 JP 2 எல்லாமே வந்துடும். ஸோ ஓகே கொடுத்துட்டு சர்ச் கொடுக்குறேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே வந்துட்டுருக்கோம். ஸோ உங்களுக்கு கிடச்சோன்னே இங்கே வந்துடும் எத்தனை இது ரெக்கவர் ஆகிருக்கும் பார்த்தீங்கன்னா. மூவி கரெக்டாக நம்மளுக்கு மூணுமே ரெக்கவர் ஆகிடுச்சு பாருங்கள், நம்பர் ஆஃப் ஃபைல்ஸ் ரெக்கவர்ட் வந்துட்டு. ஸோ கண்டிப்பாக ரொம்பவே சூப்பரான சாஃப்ட்வேர், இது வரையும் யாரும் பார்த்துருக்க மாட்டாங்க. எந்த வீடியோ எந்த சேனல்லையும் போட்டிருக்க மாட்டாங்க, நம்ம சேனலில் தான் ஃபஸ்ட்டு போட்டிருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா மூணு ஃபைல் கிடச்சிட்டு இருங்க, நான் இதை ஸ்டாப் பண்ணிடுறேன். ஃபார்மட் அடித்தா கூட உங்களுக்கு ஃபுல்லாக ரெக்கவர் பண்ணி காமிச்சிடும். அது மட்டும் இல்லாமல் இது பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு பென்ட்ரைவ் வாங்கின புதுசுலேருந்து என்னென்ன ஃபைல்ஸ் ரெக்கவர் பண்ணிங்களோ அதையும் ரெக்கவர் பண்ணிக்கும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெக்கவர் பண்ண ஃபைல்ஸ் கிடச்சிருச்சு. ஸோ அவ்வளோ சூப்பரான ஒரு சாஃப்ட்வேர்னு சொல்லலாம்.
okay mp3 kadichittu inda photo kadichittu romba superana software so 10 nimisham aidichu correct ah epoda nam welcome pola nammalku 10 nimisham aidichu so inda video pidichana like pannunga share pannunga marakama subscribe pannikonga adutha video la innum pala vidhamana tips and tricks kuda ungalku video la eduthu varan so meendum ungale naale sandhikkum varai na ungal training pathukondu thanks for watching friends.